சர்வீஸ் பண்ணுறது தான் உங்களோட நோக்கமாக இருக்குல்ல, அப்புறம் ஏன் காசு வாங்கணும்? ஏன்னா நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? கைகள் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாதிக்கணும். ஏமாத்தி சம்பாதிக்கல. இதுக்கெல்லாம் ஃபண்டிங் எங்கேருந்து வருது? இப்போ நீங்களே உங்களோட பாக்கெட்லேருந்து போதா? அப்போ நீங்கள் இதை விட 10 மடங்கு அதிகமாக செய்யலாம்ல. வைஸ் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்கு, அது கண்டக்ட் பண்றோம், இது கண்டக்ட் பண்றோம், இப்படிலாம் சொல்லி காசு வாங்குறீங்களா? அப்படின்றது தான் என்னோட கேள்வி. அழைக்கிறான் மாதவன். முதல்ல என்ன, ஏன் முதல்ல சாமியார் நீங்க லிஸ்ட் சேர்க்கறீங்க? நேத்து வரைக்கும் சாதாரணமா தான் சுத்திட்டு இருந்தீங்க, ஜாலியா என்டர்டைன்மெண்டா சாதாரணமா. நேத்து வரைக்கும்னா எல்லாருக்கும் போதிக்கிற அளவுக்கு நீங்க தகுதியான ஆளா? ஆன்மீகத்துக்குள்ள வா அப்படின்னு நான் சொல்லுவேன் தவிர ஆன்மீகத்துக்கு ஒரு சேனல் ஆரம்பின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். எனக்கு காம்படிஷன் வந்துடும், ருத்ராட்சத்தை போட்டுட்டு பட்டி அடிச்சுக்கிட்டா மட்டும்தான் இறைவன் காட்சி கொடுப்பாரான்னு அப்படி கிடையாது. இது அகத்தை சார்ந்தது, புறத்தை சார்ந்தது கிடையாது. ஆர்வலரா உள்ள இறங்கி அல்டிமேட்லி குவெஸ்டின் என்னன்னா, உங்க சேனல்ல வச்சு நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்களா அப்படின்னு, அதாவது உங்க சேனல்ல வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு நடுவுல கிளாஸஸ் இருக்கு, அது கண்டக்ட் பண்றோம், இது கண்டக்ட் பண்றோம், இப்படிலாம் சொல்லி காசு வாங்குறீங்களா? அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. புரியுது. ஆமா, ஒரு சப் சேனல் போடலாமா? என்டர்டைன்மெண்ட் போடலாம்ல. சரி, இப்ப நான் என்டர்டைன்மெண்ட் போட்டேன்னா எனக்கு இன்கம் சோர்ஸ் எது? சேனல் தான். சேனல்ல சரி, அதுக்கு முன்னாடி இப்ப ஃபர்ஸ்ட் நான் மாசம் ஒருத்தரை வந்து நான் அப்பாயிண்ட் பண்றேன், ஒரு எடிட்டர் அப்பாயிண்ட் பண்றேன். இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டேன். இப்ப அந்த எடிட்டருக்கு நான் எப்படி அமௌண்ட் கொடுக்க முடியும்? நீங்க ஒரு எடிட்டரா நீங்க எவ்வளவு வாங்குவீங்க? ஒரு நல்ல விஷயத்துக்கு அது ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே பயன்பட போகுது. ஏன் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயா கொடுங்க, ஃப்ரீயா கொடுங்க, ஃப்ரீயா கொடுங்க அப்படின்ட்டு ஏன் இல்லை? ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்கல, இதை வச்சு பிசினஸ் பண்றீங்களா அப்படிங்கறதான் பிசினஸ் கிடையாது. ஓகே, இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ உங்க ரிலேட்டடாவே சில சேனல்ஸ் இருக்கு. இது இல்லாம ரைஸ் பூர்ணி அம்மா, அவங்க பேரை சொல்லக்கூடாது, அதனால இப்படி சொல்றேன். இப்போ இவங்களோட சேனல்லாம் இருக்குல்ல, இப்போ இவங்கள மாதிரி தான் நீங்களும் பண்றீங்களா? இப்போ அவங்க ஒரு வகையில சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி இருக்கிற சேனல்லாம் ஒரு வகையில சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, இப்போ நீங்களும் அந்த மாதிரி சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களா? அதாவது பார்க்கக்கூடிய இந்த காட்சிக்கு வந்து ஒன்றா தெரியலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரிகிறது கிடையாது, தெரியாது. இப்போது நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடான சேனல்ஸ் இருக்குது, நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய சேனல்ஸ் இருக்குது, ஆனால் அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்று இப்போ யாராய முடியாது. இப்போ நானே ஒரு 10 சேனல் பார்க்குறேன்னா அந்த 10 சேனல் என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்க என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்னோட நோக்கம் எனக்கு தெரியும்ல, என்னோட நோக்கம் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க அவங்க இந்த ரிலேட்டடாக பண்ணுறாங்களே அது ரிலேட்டடாக, அப்போ அவங்கள மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்களா? அவங்கள மாதிரி காட்சிக்கு வேணால் ஒன்றா தெரியுமே தவிர, ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்னன்றது உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சேனல் கூட கம்பேர் பண்ணாதீங்க, ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்கன்றது. ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ, கிளாஸ் பற்றி சொல்லுங்கள். அதான் கிளாஸ், என்ன கிளாஸ், என்ன மேட்ரு? அதான் நம்ம இப்போ 21 நாள் இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம். இது ஏன் 21 டேஸ் அப்படின்னா, சப்கான்ஷியஸில் ஒரு விஷயத்த மாற்றுறதுக்காக. இன்றைக்கி மனுஷன் ஏன் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு வரக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களால் வரக்கூடிய ஏற்படக்கூடிய செயல்கள், அந்த செயல்களை பண்ணும்போது ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறான். இப்போது அந்த வரக்கூடிய எண்ணங்கள்லேயே நம்ம ஒரு சேஞ்சஸை கொடுத்தோம் அப்படின்னா அவனோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், கரெக்டாக. அப்போ அந்த வரக்கூடிய எண்ணங்களை எது தீர்மானிக்குது அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய சூழல் தீர்மானிக்குது, நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தீர்மானிக்குது. இப்போ நம்ம பீச்சில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ என்னோடய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, யார் குப்பை பொறுக்க வராங்க, யார் வந்து பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க, யாராவது உள்ள தண்ணிக்குள்ளே போயிடுவாங்களா, இப்படின்ற எண்ணங்களையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இதுவே வந்து ஒரு கோயிலில் இருக்கும் அப்படின்னா அமைதிக்குள்ளே இருக்கும், மெடிடேஷன் ரிலேட்டடாக இருக்கும். அப்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சூழல் தான் வந்து நம்மளோட எண்ணங்களே தீர்மானிக்குது. அப்போ இந்த 21 நாள் வகுப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு விஷயத்தை ஹேபிட்டாக அவங்க வச்சுருப்பாங்க, அதை மாற்றவே முடியாது. காலையில் என்னால் வந்து எந்திரிக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு, அவங்களால பண்ணவே முடியல. அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் கட்டியிருக்கோம், இது பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி அவங்க உள்ளே வரும்போது, நம்ம ரெகுலராக அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கொடுப்போம், சேலஞ்சஸ் ரிலேட்டடாகவும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது, அவங்களுக்கு பழைய விஷயங்கள் வெளியே போய் புது விஷயங்களை நம்ம உள்ளே கொண்டு வரோம். அப்போ அது ஒரு ஹேபிட்டாக மாற ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்களுக்கு ஹேபிட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகே, இப்போது ஒரு சிகரெட் அடிக்கக்கூடியவங்க வந்து ஒரு நிப்பாட்டவே முடியல அப்படின்னா,
ஒரு அவங்களோட அகங்காரத்தை தூண்டி விடுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு வைங்களேன், ஏன் என்னால பண்ணி காட்ட முடியாதா, நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தாங்கனாலே அதுக்கப்புறம் அவங்க அதை போய் தொடமாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் சரிங்களா. ஒரு அகங்காரத்தை தூண்டி விட்டனாலே அவங்க அந்த விஷயத்துல இருந்து ஈஸியா வெளியே வந்துட முடியும். ஆனா அவங்களுக்குள்ளேயே அவங்க இருக்கும்போது அவங்களை அவங்களே ஏமாத்திட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர்கிட்ட வரும்போது அதை தூண்டி விடுற மாதிரி இருக்கும். அதாவது எரியும் விளக்காயினும் ஒரு தூண்டுகோள் தேவைன்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்தாங்கன்னா இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி நான் சொல்றேன். அதை ஹேபிட்டா அவங்க பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளை தீர்மானிக்குதுன்னு. ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது எண்ணங்களே வந்து ரொம்ப ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அதனாலதான் வந்து இந்த ஒரு 21 டேஸ் காலையில ஏன் பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காலையில வரக்கூடிய காற்று என்பது அமுத காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா மற்றவர்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நீங்க முழிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் பெரிய லெவல்ல வந்து பாதிப்பு இல்லாம உங்களுக்கு நல்ல விஷயங்களா வரும். அதே மாதிரி இறைவன் ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அபரிவிதமாக இருக்கும். அதனால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4-5 நான் நடத்துறேன். ஏன்னா 3-4 நடத்த முடியல. ஏன்னா அதுக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரெடியாக இல்லை. நான் ஆல்ரெடி அதுக்கு ஓட்டிங் கேட்டுட்டு தான் வந்து எந்த டைமில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். ஸோ 4-5 கரெக்டாக இருக்கின்றனால 4-5 ஒரு 21 டேஸ் நம்ம பிளான் பண்ணுறோம். ஆஃப்டர் அந்த 21 டேஸ்க்கு அப்புறம் அவங்க அவங்கள திரும்பவும் வந்து நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்க லைஃப் நல்லா ஹாப்பியாக போகும். ஓகே, இது வந்து எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரியா இல்லை? இல்ல அதுக்கான ஃபீஸ் தான். அதுக்கான ஃபீஸ் தான். இப்ப நீங்க கேட்டிங்களா ஏன் பணம் ஜாஸ்தியா வாங்குறீங்க? அந்த கோர்ஸ்க்கான ஒரு அது ப்ரீ ரெக்கார்டட் கிடையாது. ப்ரீ ரெக்கார்டட் கிடையாது. ப்ரீ ரெக்கார்ட் கிடையாது. லைவ். ஓகே ஓகே. ஃபைன். ஒருத்தர் இந்த பர்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன் அவங்களோட கிளாஸ்ல? ஆமா. ஓகே ஃபைன். ஓகே. வேற எதுவும் இதுக்கு அதுக்கான டீடைல் இருக்கா? நேரா அதுக்கான டீடைல் எதுவும் இல்ல. நீங்க கேட்டிங்களா? வயது வரப்பு இல்ல. அதுக்கு அதுக்கெல்லாம் எதுலாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, நான் ஆல்ரெடி நான் நிறைய யோக பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வந்து தீட்சை கொடுக்கல, எதுவுமே நான் பண்ணல. நான் வந்து சில ப்ராக்டிஸை சொல்றேன், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது கூட உங்களோட மெடிடேஷனை விட்டுட்டு இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க அப்படி இருக்காது. இது எப்படி இருக்கும்னா, ஒரு ஹேபிட்டா சேஞ்ச் பண்றதுக்கு உங்களோட மனதுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த மனம் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்குமே தவிர, அதனால நான் இன்னொரு இடத்துல வந்து இந்த பயிற்சி வாங்கியிருக்கேன், அந்த பயிற்சி வாங்கியிருக்கேன், அதனால இதை பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வேண்டியது கிடையாது. தாராளமா அவங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் வந்து, நீங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4-5ன்றது, இப்போ நான் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கேன்னா ஒரு 2.5 hours வந்து முன்னாடி இருக்கும். அப்போ 4 மணினா அவங்களுக்கு வந்து 6:30 இருக்கும். அப்போ அவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடியது இருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து பிஸியாக இருப்பாங்க அப்படின்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம அவங்களும் பே பண்ணலாம். பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு ரெக்கார்டிங் அனுப்புவோம். நம்ம அன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தோமோ அந்த கிளாஸை வந்து ரெக்கார்டிங்காக அனுப்புவோம். அவங்களுக்கு டிரைவில் இருக்கும், அவங்களால டவுன்லோட் பண்ண முடியாது, ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து அவங்க 2 days வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஏன்னா அவங்க வச்சுட்டு பார்த்துக்கலாம்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அந்த புஷ்குள்ளே நம்ம தள்ளணும்னா தான் அவங்க அந்த விஷயத்தை பார்ப்பாங்க. ஸோ அதனால 2 வந்து அது டெலீட் ஆகிடும். அதனால் அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகே, சூப்பர் ப்ரோ. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள் அதுதான், அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நின்றீங்க. அந்த பணம் அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு கொடி, ஒரு மிருகமா பார்க்க வேண்டாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. அன்னைக்கு பணம்ன்றது எல்லோருக்குமே அவசியமான ஒன்று. நான் ஆல்ரெடி நான் சில வீடியோல கூட நான் போட்டிருக்கேன், ஒரு கடல்ல நான் இருந்தேன், கடல்ல இருந்து ஒரு கப்பல்ல கூட்டிட்டு வராங்க, கரைக்கு கூட்டிட்டு வராங்க. கரைக்கு போன உடனே எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய சூழல் இருக்குது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பர்ஸ் எதுவுமே எடுத்துட்டு வரலாம், வந்த கப்பல்ல அங்க இருக்கு. போயிட்டு நான் கேட்கிறேன், எனக்கு வந்து உள்ள விடல, ரெஸ்ட் ரூம் தானே, என்ன இதில் குறைஞ்சி போயிட போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உள்ளே போயிட்டு நம்ம ஒரு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன குறைஞ்சி போக போகிறாங்க? ஆனால் இல்லைண்ணா, நான் போயிட்டு வரேன்னா, இல்லைனா நான் கூகுள் பே பண்ணுறேன், கூகுள் பேலாம் இங்கே இல்லை, நீங்கள் காசாக கொடுங்கன்றாங்க. ஏன்னா அது வந்து தெரியாத ஒரு மொழி வேறு, அங்கே ஹிந்தி தான் பேசுவாங்க, எனக்கு தெரியாது. அப்போ நான் போய் இன்னொருத்தவங்க எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது? அப்போ காசு என்பது இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு பாத்ரூம் போனோம்னா கூட அவசியமான ஒன்றாக தான் இருக்குது. அது ரொம்ப ஒரு கொடிய ஒரு விஷயமா பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி எல்லாத்துக்குமே தேவை காசு தான். ஆல்ரெடி முன்னாடி இருந்த விஷயம் பண்டை மாற்று முறை, அது இன்றைக்கி கிடையாது. அதுக்கு பதில் அது காசாக வந்திருக்கு. எனக்கு காசு தேவை அப்படின்றத தாண்டி எனக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு இன்றைக்கி காசு தேவை, எனக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே காசு தேவை அப்படின் போது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கலெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதை தாண்டி நான் வந்து கோடி கோடியாக சேர்த்து நான் கட்டணுன்ற எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கோடி கோடியாக சேர்த்து ஒரு ப்ரோஜனம் கட்டி ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. நான் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்படின்போது எனக்கு அது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சில சேனல் வந்து ஃபண்டிங் சொல்லி வாங்கி கூட பர்சனலாக செலவு பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு தெரியாது, பட் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா,
எல்லாத்தையுமே சரியாக பண்ண முடியும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேருக்கு அமௌண்ட் வரும்போது ரெண்டு பேருக்கு நான் வந்து இன்னைக்கு இன்வாய்ஸ் நான் இன்னைக்கு என்னென்ன செலவாயிருக்குன்றதை நான் அனுப்புறேன். இதே ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு இருந்து வருதுன்னா அதை தனியாக உட்காந்து நம்மளால பண்ண முடியாது கரெக்டாக. இல்லை தனியாக உட்காந்து நீங்கள் பண்ண வேணாம், ஆனால் ஒரு இடத்துல பப்ளிஷ் பண்ணிட்டா எல்லாரும் வந்து தேவைன்றவங்க பார்த்துப்போங்கல்ல. இல்லை நீங்கள் வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி ஏன்னா எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. இல்லை இப்போ இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்றது இன்னொருத்தவங்களுக்கு தெரியுன்ற அவசியம் கிடையாது. கொடுக்குறவங்களுக்கு தெரியட்டும் ஓகே, நான் பிரச்சனை சொல்லலை. ஆனால் வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமேட பார்வையும் ஒரு மாதிரி இருக்கிறது கிடையாது. நம்ம வளரணும் மக்களுக்கு செய்யணுன்ற நோக்கமே இருக்கிறது கிடையாது. இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த சமூக சேவைக்கு இந்த அன்னதானம் கொடுக்கறதுக்கே பல எதிர்ப்புகள்லாம் இருக்குது. ஏன் அதை கொடுக்குறீங்க, என்ன நீங்கள் கட்சி ரீதியாக நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா, மக்களை நீங்கள் பின்னாடி ஒன்று திரட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா இப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. நான் அதுக்கெலாம் எந்த எனக்கு எந்த அரசியல் ரீதியாகவும் நான் போகணுன்ற எனக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதுக்கு அது எனக்கு ஆசையும் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ பணம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தாதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த ஃபவுண்டேஷன் ரிலேட்டடாக இருக்கும்போது எப்படி ஒரு இதுக்கு தான் அழகாக ஒன்று சொல்லுவாங்க, எப்படி ஒரு அழுக்கில்லாத நீரில் மீன்கள் வாழ முடியாதோ அந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் இல்லாமல் சில விஷயங்கள். இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, அந்த 100 ரூபா வந்து வாலண்டியர்ஸுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போது என்னோடய காசையும் நான் கொடுப்பேன். இப்போ ஒரு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்க மக்களுக்கு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கி வர வாலண்டியர்ஸுக்கு ஒரு தண்ணி பாக்கெட் வாங்கி சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒரு ரசனா வாங்கி சாப்பிட்றதுக்கோ ஒரு 10 ரூபா அவங்களுக்கும் போய் சேரும். இப்போ நீங்கள் 100 ரூபா நான் மக்களுக்கு தானே கொடுத்த, ஏன் வாலண்டியர் கொடுத்த நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களும் அதுக்காக தான் வந்திருக்காங்க, அவங்களும் சேவை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கள மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணாதீங்க, வரக்கூடிய மக்களுக்கு போய் சேருதா என்கிட்ட நான் வரல அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்போ நீங்கள் வாலண்டியராக வந்தாலும் அது நீங்கள் செலவு இல்லை, என்கிட்ட அதுக்கான நான் தகுதி இல்லைன்னா நான் செலவு பண்ணிப்பேன். அதுக்கான தகுதியில் அவங்க இல்லை அப்படின்னும் போது யார் கூப்பிட்டாங்களோ, யார் வாலண்டியரிங்க்கு யார் கூப்பிட்டாங்களோ அவங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸு நீங்கள் மொத்தமும் 100 ரூபாயும் அவங்களுக்கே போய் சேரும்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு தான், ஏன் வந்து 128 குடும்பத்துக்கு வாங்கிட்டு ஏன் சில 5 மூட்டையை வந்து நீங்கள் வெளியே வச்சிங்க, ஏன் அன்னதானத்துக்கு போடுறீங்க? அது அன்னதானத்துக்கு தானே போடுறது, நல்ல விஷயம் தானேன்ற நான். ஓகே, என்னோட கேள்வி என்ன, அவங்ககிட்டே கொடுத்துட்டு வரலாமே அப்படிங்கிறது. ஓகே, இல்லை அவங்ககிட்டே கொடுத்துட்டு வரலான்னா என்ன பிரச்சனைனா, நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே போகும்போது என்ன நம்ம பேசணும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்வம் செல்வம்ன்ற ஒரு ஐயாவை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசணும். அந்த செல்வம்ன்ற ஐயாவை ஏன் காண்டாக்ட் பண்ணி பேசணும்னா, யாருக்குமே வந்து ஜாஸ்தியாக போயிடக்கூடாது. ஏன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு அரிசி மூட்டை 25 கிலோ அரிசி மூட்டை ஒரு மாதத்துக்கு வந்தாலும் 2 அரிசி மூட்டையாக கொடுக்க மாட்டாங்களா, சும்மா தான் கிடைக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக கிடக்குது, அதோடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா ஆசை அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான். சாப்பாடு உனக்கு தேவையான அளவுக்கு நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ, மீதியை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துக்கட்டுமே. ஆனால் இவ்வளோ சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டது போக மீதியை தூக்கி கீழே போட்டு போகிறாங்க. அப்போ மக்களுக்கு அளவான ஒரு விதத்தில் வாங்க தெரியாது. அப்போ கரெக்டாக இவங்க உங்களுக்கு இந்தந்த ஒரு அரிசி மூட்டை தான் போகணும், அதை தாண்டி போகக்கூடாதுன்றது என்னோட விஷயம், என்னோட கருத்து. அதனால் அங்கே ஒரு ஆளை சூஸ் பண்ணுறோம், அவங்க கரெக்டாக கொடுப்பாங்கன்ட்டு அவங்ககிட்ட நம்ம நம்பி ஒரு விஷயத்தை நம்ம ஒப்படைக்கிறோம். ஓகே, அது அதிகமாக போகணுன்ற அவசியம் கிடையாது. தேவைன்னா நீங்கள் திரும்ப கேளுங்க, திரும்ப கூட தரேன், அவ்வளோதான். ஓகே, இப்போது உங்கள் ஃபேமிலியிலேயோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ஒரு யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரியான கேட்டகரி எந்த மாதிரியான சேனல் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அது அவங்கவுங்களுக்கான விருப்பத்தை பொறுத்து தானே. இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ எங்கள் பிரதரே வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அண்ணா அண்ணியே வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க, பவித்ரா மணிமாரன் சொல்லிட்டு ஒரு சேனல் ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்து டெய்லி விலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அது அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது, அது அவங்க பண்ணுறாங்க. நான் போய் இதை தான் பண்ணுங்க அதை தான் பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நானே உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ உங்களோட நண்பர் இருந்தார் சிவா, என்ன சேனல் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தார் யூடியூப்பில்? ஒரு நியூஸ் சேனல் மாதிரி, நியூஸ் சேனல் ஒன்று வச்சிருந்தாரு. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து திரும்ப அது ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. திரும்ப அடுத்து என்டர்டைன்மெண்ட்குள்ள வந்தாரு. சரி, திரும்ப அது ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. திரும்ப வேற என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணாரு? கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு, அந்த மாதிரி வீடு சம்மந்தப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ அவர்னாலேயே ஒரு விஷயத்துக்குள்ள நிலையா இருக்க முடியல, மாறி மாறி போயிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவருக்கு வந்த எண்ணம் தான் அது, இந்த வீடு ஆரம்பிக்கணும், போயிட்டு என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணணும், நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், கேமிங்கும் பண்ணாரு. கேமிங்கும் பண்ணார், நான் சொல்றேன் லெட் மீ ஃபினிஷ். அப்போ கேமிங்கும் பண்ணாரு. இப்போ என்னன்னா, அவருக்கு வந்த எண்ணத்தையே திரும்ப அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேட் அவுட் ஆகிடுது, கரெக்டா? இப்போ நான் சொன்ன விஷயத்தை எப்படி உங்களால் பண்ண முடியும்? அவருடைய நோக்கம் என்னன்னா காசு, காசு சம்பாதிக்கணும். ஒன்று பண்ணி பார்த்தாரு வரல, இன்னொன்று பண்ணி பார்த்தாரு வரல. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஃபேமிலியிலையோ ஆரம்பிக்கிறாங்கன்னா நல்லா பணம் வரக்கூடியதை தானே நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ஓகே, நல்லா பணம் வரக்கூடியது எது? ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல். அதுதான் நீங்கள் வந்து நிற்கிறீங்க, அதுதானே நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். இது பணம் வர்றது அப்படின்னாலே அவங்க ஃபஸ்ட்டு தோத்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடினீங்கன்னா பணம் வராது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அது உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்னு நான் சொல்லி சொல்கிறேன்.
அப்போ என்னன்னா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வருதோ அந்த விஷயத்த பண்ணட்டும், நான் போய் இந்த விஷயத்த பண்ணு உனக்கு கரெக்டாக இருக்கும் அந்த விஷயத்த பண்ணுன்னு நான் சொல்லவே முடியாது, யாருக்கும் யாரும் கைட் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு என்ன வரும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியணும். அதை தான் நான் இப்போ சிவாவை சொன்னேன், அவருக்கு வந்த எண்ணங்களுக்கே அவருக்கு ஃபேட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு போது நான் புதுசாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், போயிட்டு இன்றைக்கி வந்து மக்கள் முன்னாடி எல்லாரும் முன்னாடி இன்டர்வியூ எடுத்து போடு சூப்பராக போகும் நான் சொல்கிறேன்னா அவரால் அது பண்ணவே முடியாது. ஏன்னா அவருக்கு அது மனம் ஒத்துழைப்பு கொடுக்காது, எனக்கு இது பண்ணால் தானே நல்லா இருக்குன்னு சொல்லி மனம் அதில் நிற்குமே தவிர அதில் நிற்காது. அப்போ அவங்களுக்கு என்ன வரும்ன்றதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். பணம் பணம் பெருசாக சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா இங்கே பிரச்சனை வருது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அந்த பணம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேர்த்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து எப்படி எடுத்துக்கலாம், இது வந்து அவங்களோட நலன் கருதி சொல்கிற ஒரு விஷயமா, இல்லைனா உங்களுக்கு காம்படிஷனாக வந்துடக்கூடாதுன்ற ஒரு மேட்ரா? ஆன்மீகத்துக்குள்ள வா அப்படின்னு நான் சொல்லுவேனே தவிர ஆன்மீகத்துக்கு ஒரு சேனல் ஆரம்பின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா எனக்கு காம்படிஷன் வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது கிடையாது மேட்ரு. ஆன்மீகம் அப்படின்றது எல்லோருக்குமே அவசியமான ஒன்று, சரிங்களா? அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே பயணம் பண்ண வேண்டியது எல்லாரோட ஒரு தேவையான ஒன்றாக இருக்குது. ஆனால் எல்லோருனாலையும் பேச முடியுமா அப்படின்னா எல்லோருக்கும் பேசக்கூடிய அந்த திறன் என்பது வராது. இப்போ எத்தனையோ பேர் ஸ்பிரிச்சுவலாக நான் பார்க்குறேன், நம்மளை கடந்து இருக்கக்கூடியவங்க ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறேன், ஆனால் அவங்க பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு தெளிவு இருக்கும். அப்போது அது அதுக்கு அவங்கவுங்கள படைக்கப்பட்டிருக்கு. இந்த இதுக்காக நீ பேசு, இது இதுக்காக நீ வந்து உனக்கு இதுக்கு படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்காக அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது, இருக்கும். ஆனால் பேசக்கூடிய தகுதி சில பேருக்கு வராது, அது தகுதின்றதை தாண்டி அவங்கவுங்களுக்கு அது கொடுக்கப்படலை. அப்போது நீ ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக சேனல் ஆரம்பிச்சு பேசுன்னு சொல்ல மாட்டேன், ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இருன்னு வேணால் சொல்லுவேன். ஆனால் சேனல் ஆரம்பிச்சிடக்கூடாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கங்க, காம்படிஷன்லாம் வந்துடுவான் அதனால தான் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் அப்படி வச்சுக்கோங்க, பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து தான். ஒன் மோர் க்வெஸ்சன், இதை பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம், எதுவுமே பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். நேற்று வரைக்கும் சாதாரணமாக தான் சுற்றிட்டு இருந்தீங்க, ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக சாதாரணமாக சுற்றி. நேற்று வரைக்கும்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். இப்போ திடீர்னு எப்படி ஸ்பிரிச்சுவல் ஒரு ஞானம் வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் போதிக்கிறீங்க? எல்லாருக்கும் போதிக்கிற அளவுக்கு நீங்கள் தகுதியான ஆளா? ஏன்னா நம்ம சொன்னால் மற்றவங்க கேட்குற இதில் இருக்கணும் இல்லையா? நம்ம சொன்னால் மற்றவங்க முதல்ல அதுக்கு நீங்கள் தகுதியாகிட்டீங்களா? அப்படின்ற தகுதியாகிட்டீங்களா? திடீர்னு எப்படி ஸ்பிரிச்சுவல் வந்துச்சு? ஓகே, அது என்ன மேஜிக்கா இல்லை வெளில மேலேருந்து வந்த ஒரு விஷயமா? ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ ஞானம் அப்படின்றது என்ன, அது சிம்பிளாக சொல்கிறாங்க. எப்படி ஞானம் கிடைக்கும் அப்படின்னா இப்படின்றதுக்குள்ளே கிடைக்கும். அது ஒரு ஒரு லைன் கூட இருக்குது, இலை பறித்து வாயிலிட்டு சுவை அறிவு முன்னே கிட்டும்ன்றாங்க. இலை பறித்து வாயிலிட்டு சுவை அறிவு முன்னேனா எவ்வளோ நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு இலையை பறித்து வாயில் இட்டு சுவை அறியறதுக்கு இமீடியட் ஆகிடும், கரெக்டாக? அப்போ அந்த அந்த ஒரு கேப்புக்குள்ளே கிடைக்குமா ஞானம்? எவ்வளோ ஈஸி, வாயில் நீங்கள் இலையை போடுறீங்க, போட்ட உடனே சுவை தெரியுது என்ன, அந்த சுவையிலிட்டு அந்த வாயிலிட்டு சுவை அறியும் முன்னே அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நேரமே இல்லை, அதுக்குள்ளே கிடைக்குமா ஞானம் என்பது? அப்போது நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளோ நாளாக நீ சும்மா தானே சுற்றிட்டு இருந்த, என்டர்டைன்மெண்ட்டாக தானே சுற்றிட்டு இருந்த, இப்பயும் எனக்கான என்டர்டைன்மெண்ட் இருக்கத்தான் செய்யுது, சரிங்களா? அப்போது இவங்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறமையாகிட்டியா அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான விஷயம்தான். நான் அப்படி சொல்லிக்கல, நான் வந்து உங்களை விட நான் மேல் இடத்துல இருக்கேன், நான் வந்து நான் சொல்கிற பேச நீங்கள் கேட்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு 10வது முடித்தவன் 1வதுக்கு பாடம் எடுக்க முடியுமா? முடியும். நான் இன்னும் பெரிய லெவலில் பயணிச்சுலாம் போகல, பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இப்படிலாம் பயணம் பண்ணி வந்தேங்க, இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு நான் எடுத்து சொல்கிறதில்ல தப்பு எதுவுமே கிடையாது. நான் வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன், நான் அவ்வளோதான், நான் மக்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா நான் போய் ஜீவசமாதி அடைஞ்சிடுவேன், நான் போய் முக்தி அடைஞ்சிடுவேன்லாம் நான் சொல்லலை. நான் இப்படிலாம் வந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன நடந்துச்சோ அதை நான் வந்து போதிக்கிறேன், நான் சொல்கிறேன். ஸோ இதில் வள்ளலார் இப்படி சொன்னார், பட்டினத்தார் இப்படி சொன்னார், இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, திருவாசகத்தில் எப்படி இருக்குது, திருக்குறானில் எப்படி இருக்குது, திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் யார் சித்தர்கள் சொன்னாங்களோ அந்த சித்தர்கள் சொன்ன விஷயத்தை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை நான் கலந்து சொல்லிட்டுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஞானம் பெற்றுக்கணும், இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்கள் நீங்கள் எடுத்துருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் அப்பர் சுவாமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 81 தான் வந்து அவர் இறைவனை வந்து அடைஞ்சார். அப்போ ஏங்க எப்படி 81 பட்டுனு இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. அப்போ ஏன் இவ்வளோ வருஷமாக வந்து அவர் விவசாயம் பார்த்துருந்தாரு, அதை பார்த்துருந்தாரு, இதை பார்த்துட்டு இருந்தாரு, ஃபேமிலி கூட இருந்தார், அப்போ எப்படிங்க திடீர்னு எப்படிங்க கிடைக்கும் அப்படின்றது கேள்வியாக இருக்குது. அப்படி நம்ம கேட்கவே முடியாது எதையும். அப்போது அதே மாதிரி வள்ளலார் அவர்களை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட தன்னோட 7 வயசுலேயே வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்தாரு போய், எப்படிங்க வந்துச்சு சின்ன வயசில் அப்படின்னு உங்களால் கேள்வி கேட்க முடியுமா? அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஞான சம்பந்தர் எடுத்துங்க,
சின்ன வயசுலயே அவ்வளவு மிகப்பெரிய ஞானம் எப்படிங்க இந்த சின்ன வயசுல வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. சின்ன வயசுல வந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க, ஒரு வயசானதுக்கு அப்புறம் வந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க, இந்த சின்ன வயசுக்கும் அதிகமான ஒரு வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரத்துல வந்தாலும் அதை ஒத்துக்க மாட்டீங்க. அப்ப எப்போதான் நம்ம ஒத்துப்போம்? சின்ன வயசுல எப்படிங்க ஞானம் ஒருத்தனுக்கு இருக்கும்? சிம்பிளான ஒரு விஷயம்தான். இது எல்லாமே வந்து முன்ஜென்மத்தில் நம்ம பயணிச்சு வந்த விஷயங்கள் நம்மளுக்கு தொடருது, அவ்வளவுதான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு டிராவல் பண்ணியிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கும். எந்த நேரத்தில் கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் அது கொடுக்குது, அவ்வளோதான். அப்போ இமீடியட்டாக வருதுன்னா அது நடக்கணும்னு இருக்கு, நடக்குது, அவ்வளோதான். நீங்கள் அந்த கேள்வி கேட்குறதே ஃபஸ்ட்டு தப்பு ஒருத்தவங்ககிட்ட. அது எப்போ வேணால் உதயமாகலாம். சொல்கிற விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி இவன் என்ன பண்ணான், இவனுக்கு எப்படி திடீர்னு இப்படி வந்தது அப்படின்ற ஆராய்ச்சி இருந்துச்சுன்னா உங்களால் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி என்னோடய வயது கம்மியாக இருந்தாலும் இன்றைக்கி நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஒரு 35 வயசு 40 வயசு 50 வயசுலாம் இருக்கிறாங்க. இப்போ போய் டேரெக்டாக நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நீங்கள் பேசினதுனால அதை நான் ஃபாலோ பண்ணி என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி நிகழ்ந்திருக்கு? அவங்க எந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகல. தம்பி ஏதோ சொல்கிறான், சரி கடைப்பிடிச்சு பார்ப்போமே நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க கடைப்பிடிச்சாங்க, அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா தான் அதை ஏற்றுக்க முடியுமே தவிர, இவன்லாம் சொன்னால் நான் கேட்கணுமா, என்னை விட வயசில் கம்மி தானே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களால முன்னேற முடியாது. இந்த வயதுக்கு இந்த உடம்புக்கு வேணால் இந்த வயது வேணால் சின்னதாக இருக்கலாமே தவிர, மேபி இந்த ஆன்மாவுக்கு வயது என்பது ஜாஸ்தி இருக்கலாம், நான் பயணிச்சு வந்த விதம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். காம்படிஷனாக யாருன்னு நினைக்கிறீங்க? காம்படிஷனாலாம் நான் யாரையும் நினைக்கல. ஏன்னா காம்படிஷனாக நினச்சோம் அப்படின்னா அவங்கள பார்த்து தான் நம்ம ஓட ஆரம்பிப்போமே தவிர, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம மறந்துடுவோம். உங்களுக்கு ஏதாவது எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்களே நம்ம அவங்க? அதுதான் சொல்றேன், அவங்கள நான் பார்த்தா தான் நம்ம ஒரு பிரச்சனை. நான் அவங்க சம்பாதிக்கிறாங்க செய்யறாங்கலாம் நான் பார்க்கல. என்ன அதிகமாக வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக பண்ண முடியும் மக்களுக்கு, கம்மியாக இருந்துச்சுன்னா நான் அந்த லெவலில் வச்சுப்பேன். இப்போ டெய்லி இதுக்கு முன்னாடி நான் தான் பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து ஆஃபீஸை பார்க்குற அளவுக்கு, சேலரி கொடுக்குற அளவுக்கு, இந்த அளவுக்கு மட்டும்தான் என்னோட தேவைகளை பார்க்குற அளவுக்கு, என்னோட குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு தான் எனக்கான இது இருந்துச்சு. அதனால் பெரிய லெவலில் பண்ணல, பட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டெய்லி பண்ண முடியுது அப்படின்னா கொஞ்சம் இன்கம் கொஞ்சம் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னும் போது நம்ம அதை பண்ணுறோம். ஓகே. ஆனால் ஆரம்பத்தில் நான் அங்கே எனக்கு எவ்வளோ அமௌண்ட் நான் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வரைக்கும் அந்த அமௌண்ட்டு தான் எடுத்துக்கிறேன். ஆனால் எக்ஸ்ட்ரா ஆனது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அன்னதானத்துக்கு யூஸ் ஆகுது. ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்கல்ல, அந்த அதுக்கான காஸ்ட்யூம் ருத்ராட்சம் பட்டை அதெல்லாம் எங்கே? நான் இப்போ கூட நான் பல பேர் மாடர்ன் சாமியாரா நீங்க? இப்போ சூரியனை பார்த்து டைம் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் தகுதி கிடையாது. அப்போ எனக்கு வாட்ச் அவசியமா? வாட்ச் அவசியம். இதுவும் வந்து நம்ம பிராண்டடா போட்டுக்கிறேன்னா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க போறீங்களா? இல்ல, அது எங்களோட பர்சனல். அது என்னோட பர்சனல். நீங்க பல பேருக்கு இருந்து சொல்லிட்டு, இது எனக்கு கிஃப்டா வந்த வாட்ச், கிஃப்டா வந்த வாட்ச். அப்போ சூரியனை பார்த்து நேரம் சொல்லக்கூடிய தகுதியில நான் இல்லைன்றனால எனக்கு வாட்ச் என்பது அவசியமா இருக்குது. இந்த மாதிரி பல பேர் கேக்குறீங்க, எப்படிங்க நீங்க ஸ்பிரிச்சுவல் பேசுறீங்க, வாட்ச்லாம் கேட்டுறீங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையன்ற? நான் இல்ல இல்ல, நான் இதுக்கு அதுக்கும் நான் சம்மந்தப்படுத்தல. உங்க பர்சனல் நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க. பட் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல்னா சாமியார்னா ஒரு வரையறை பண்ணிருப்போம்ல, இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு பண்ணிருப்போம்ல. நீங்க என்ன பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு மாடர்ன் சாமியார்? புறத்தை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்க இப்ப புறத்துல வந்து நான் பட்டை அடிச்சுக்கிறேன், நான் ருத்ராட்சம் போட்டுக்கிறேன், அப்பதான் ஸ்பிரிச்சுவலா இருக்க முடியுமானா? அவசியமே கிடையாதுன்ற நான். இப்ப அப்படி இருந்த நபர்களும் அடைய முடியும், அப்படி இல்லாத நபர்களும் அடைய முடியும். இப்போ நீங்கள் பட்டினத்தடிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் ஒரு கோமணத்தை கட்டிட்டு போய் அடைஞ்சாரு. அதே மாதிரி ரமண மகரிஷி அவர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரும் ஒரு வீட்டில் ஒரு விஷயம், அதான் ஒரு இறப்பு ஏற்படுது, அவங்க அப்பா இறப்பு ஏற்படுது, அதுலேருந்து ஞானம் அடைகிறாரு, அதுலேருந்து வராரு, கோமணத்தை கட்டிட்டு போய் அடைகிறாரு. இப்போ பட்டினத்தாரு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய லெவலில் அமௌண்ட் வச்சிருந்தவர், ஒரு அரசருக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்த ஒருத்தர், அவரும் விட்டுட்டு வந்தார். இப்படி இருந்தும் போக முடியும், அப்படி இருந்தும் போக முடியும். ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு பட்டையை அடிச்சுக்கிட்டா மட்டும்தான் இறைவன் காட்சி கொடுப்பாரான்னா அப்படி கிடையாது. இது அகத்தை சார்ந்தது, புறத்தை சார்ந்தது கிடையாது. உன் எண்ணம் என்னவா இருக்கு? இப்போ பட்டையை அடிச்சுக்கிறீங்க, ருத்ராட்சம் போட்டுக்கிறீங்கனாலும் உள்ள மனம் எப்படி இருக்கு? உள்ள அன்பா இருக்கிறியா, கருணையா இருக்கிறியா? அதை வச்சுதான் இறைவன் உங்ககிட்ட வருவாரே தவிர, நீ பண்ணிக்கக்கூடிய அந்த அலங்காரத்தில் இறைவன் உங்ககிட்ட வரமாட்டாரு. அப்போ நீ வெளியே நீ எப்படி வேணா இருந்துக்கோ, உள்ள அகம் உனக்கு சுத்தமா இருக்கா, இறைவன் உன்னோட அகத்தில் வந்து ஆட்கொள்வார், அவ்வளவுதான். இப்படி இருந்தாதான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்றதே கிடையாது. நம்ம இங்க வரையறைக்கு பண்ணிருக்கோம்ல, அந்த விஷயமே இங்க கிடையாது. இப்படி சாமியார்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு முதல்ல என்ன, ஏன் முதல்ல சாமியார் நீங்க லிஸ்ட்ல சேர்க்கறீங்க? சாமியாரு கிடையாது ப்ரோ. நான் என்னோட வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ப்ரோ. அந்த விஷயத்துல இப்படி பயணம் பண்ணணும்னு ஒரு விஷயம் தெரியுது, அதுல நான் பயணம் பண்ணும்போது சில பதில்களை நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நான் சாமியார்லாம் கிடையாது. இல்ல, ஸ்பிரிச்சுவலான்னு சொல்லும் போது ஓகே, ரெண்டு பேரும் ஒரே லிங்க்ல இருக்கீங்களா? நீங்க ருத்ராட்சம் பட்டை அப்படின்றதுக்குள்ள நீங்க போவாதீங்க. பல பேர் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது கூட, வீடியோ அழைக்கிறான் மாதிரி சேனல் ஆரம்பிக்கும் போது கூட பல பேர் தான் சொன்னாங்க, இப்படிதான் உட்காந்து பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க தம்பி, பட்டை அடிச்சுக்கோ, ருத்ராட்சம் போட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ட்ரை பண்ணீங்களா? அதெல்லாம் நான் ட்ரை பண்ணல. ஏன்னா இன்னைக்கு நம்ம இப்படி வேறுபட்டு இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறவனாலையும் வர முடியும் போல. இன்னைக்கு ஏன் யங்ஸ்டர்ஸ் நம்மளை திரும்பி பாக்குறாங்க அப்படின்னா, நம்மளோட ஏஜ்ல இருக்க ஒரு பையன் பேசுறானே ஸ்பிரிச்சுவல் பேசுறானே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போ நம்மளும் இந்த இடத்துல பட்டையை போட்டு ருத்ராட்சத்தை போட்டோம்னா என்ன நினைப்பாங்க? ஓ, இப்படி இருந்தால் தான் போக முடியும் போல அப்படின்னு நினைப்பாங்க. அது அவசியம் பற்றது, எப்படி இருந்தாலும் போக முடியும்.
அகத்தை தூய்மையாக வச்சுக்கோ, பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக பண்ணு, கான்ஷியஸாக இரு. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பேன், எல்லா கேள்வியும் வந்து கடைசியில் சுற்றி பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்திருக்கும். இதுக்கு வந்து பொறுமையாக பதில் சொன்ன நண்பருக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பணம் அப்படின்றத எல்லாருமே முன்னிறுத்துறாங்க, அதுக்கு யாராவது ஒரு இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்களா, நம்ம அதுக்கு பதில் கொடுத்து. இது வந்து என்னோட கேள்வி கிடையாது, இதில் வந்து நம்ம கமெண்ட்ல படிச்சது. இது மக்களுக்கு உங்களோட ஆடியன்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் இதை வந்து நீங்கள் உங்கள் சேனல்லே பப்ளிஷ் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து உங்களோட கமெண்ட்ல நான் நிறைய பார்த்த விஷயங்கள், இது வந்து அவங்களுக்கே புரிய. நீங்கள் கேட்ட கேள்வியிலே எனக்கு தெரிஞ்சது, கமெண்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறார் போல. அதனால உங்களுதிலே பப்ளிஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ்க்கு இது போகும், யாருக்காக பேசணும்னு நினைச்சோமோ அவங்களுக்கே இது போய் சேரும். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இந்த மாதிரி மக்களோட குரலாக நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து சிம்பிளான ஒரு விஷயம்தான், கொடுக்கக்கூடிய தன்மையில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நிறைவு பண்ணுறேன். இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து நீங்கள் முன் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பின்ன நோக்கம் என்ன அப்படின்ற உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு விதத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம், உங்களுக்கு காசு கொடுங்க, அது காசு கொடுங்க அப்படின்லாம் நம்ம எதுவுமே வாங்கலை. இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதோ அந்த விஷயத்த நான் கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய சோர்ஸை நான் திரும்பவும் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லிட்டோம். முடிஞ்சால் வந்து 21 days கிளாஸில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, வாழ்க்கையை நிச்சயமாக மாறும். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நன்றி. உங்களுக்கும் நன்றி, கமெண்டில் எதுவும் திட்டாதீங்க. நன்றி ப்ரோ. உண்மையிலே காசு நீங்கள் பாக்கெட்டில் போட்டுக்க மாட்டீங்களா? இல்லை ப்ரோ. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.